எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நாள் ட்விட்டரில் ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி என்னை அம்மா வந்து கேன்சரில் இருந்ததுனால எனக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கல்யாணம் பண்ண கணவர் வந்து என் கூட சந்தோஷமாக வாழல, அவர் தள்ளி தள்ளி என்னை விட்டு போயிட்டே இருந்தார். நானும் எவ்வளோ நாள் கேட்டு பார்த்துட்டேன் என் கூட வந்து வாழணுன்னு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அவமானமாக இருந்தது. என்னை விட்டுட்டு போகிறவரை போயிட்டு என் கூட வாழ் வாழ்ன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு எனக்கு அவமானமாக இருந்தது. பரவாயில்லன்னு விட்டுட்டேன். வாழ்க்கை இவ்வளோதான் நான் நினச்சிட்டு இருந்தப்போ 36 வயதிலே படம் பார்த்தேன். வாடி ராசாத்தின்ற பாட்டையும் போகிறேன்ற பாடலையும் கேட்டேன். எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, நாங்கள் பிரிய போகிறோம், வேணான்னு விட்டுட்டேன்னா. ஆனால் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது சந்தோஷமாகவும் திமிராகவும் நான் போவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சமுதாயத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கிட முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு எழுத்தாளனோட மிகப்பெரிய தவம், ஏக்கம். அந்த தவத்துக்கான வரம் தான் அந்த மெசேஜ். அதை எனக்கு கொடுத்தது 2D ஜோ மேம், சூர்யா சார். அவங்களோட 2Dயோட முதல் படத்தில் நான் இருந்தேன். இப்போ 2D மியூசிக்கோட முதல் படத்துலையும் நான் இருக்கேங்கிறது மிகப்பெரிய பெருமை. ஒரு சினிமாவுக்கு வந்து மாஸ் ஹீரோன்றவங்க எவ்வளோ முக்கியமோ, நல்ல கதைகள் எடுத்துகிட்டு போய் வெகுவான மக்களுக்கு கொண்டு போய் அவங்க கையில் சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவு பெண்கள் சார்ந்த ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு மாஸ் ஹீரோயின் முக்கியம். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய மாஸ் ஹீரோயின் ஜோ மேம், அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. வாடி ராசாத்தின்ற வரிகள் வந்து எல்லா போஸ்டர்லையும் வரணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. பர்சனலாக மிகப்பெரிய ரீச் கொடுத்த எனக்கு முதல் பாடல் அது, வாடி ராசாத்தின்றது. ஸோ நன்றி மேம். பெண்கள் வந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான், இருந்தாலும் அதை கன்வீனியண்ட்டாக சொல்லிவிட்டு பெண்களை பின்னாடியே நிறுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னோடய வெற்றிக்கு முன்னாடி நீ நிற்கணும், உன்னோட வெற்றி என்னோடய வெற்றியை தாண்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர். அதில் முக்கியமான ஒருத்தர் சூர்யா சார். ஸோ ஒரு பெண்கள் பற்றின படத்தில் இந்த மாதிரி ஒரு பெண் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆணும் முக்கியம். அதே மாதிரி பிரம்மா சார் பற்றி சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டர், ரொம்ப ஹீ நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ். ரொம்ப கிளியராக இருந்தது அவரோட தாட்ஸ் எல்லாமே. ரொம்ப உன்னதமான நோக்கத்தோடு இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிற சந்தோஷம். ரெண்டு பெண் பாடலாசிரியர்களுக்கு நடுவில் நானும் இருக்கேங்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அழகான வரிகள். நான் தாமரை மேமோட பாடல் கேட்டேன், இன்னொரு தடவை கேட்கணும் வரிகள் பற்றி நான் முழுசாக பேசுகிறதுக்கு. வாடி திமிரா புளியோட்டு முறமான்ற வரி ரொம்ப அழகாக இருந்தது, அவங்களுக்கும் நன்றி. நான் வீரத்துறந்தா கேட்டுட்டு உடனே கால் பண்ணி பேசினேன், செம்மையாக எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் உமாதேவி அவங்களும். இந்த படத்தில் வர வரிகள் பற்றி சொல்லணுன்னா, அகெயின் பெண் முன்னேற்றம் சார்ந்த ஒரு சூழலில் எழுதப்பட்டது. பொட்டப்புள்ள நீ உனக்கிது எதுக்குன்னு வளருற சனங்களை ஓரங்கட்டி கலர் கனவுல ரெண்டு பெட்டி எடுத்துக்க கிளம்புது நம்ம வண்டி போலாம் ரை அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும், குபு குபு அப்படின்ற பாடல். ஸோ இதில் முக்கியமான விஷயம், ஒரு பெண் நம்மளோட உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி, மிகப்பெரிய பகுதி. அவங்களுக்கு மாதவிடாய்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அந்த காலங்களில் அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும், அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அதை எப்படி நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். ஆனால் மாதவிடாயை பற்றி நம்ம பேசாமலே தள்ளி போயிட்டே இருக்கோம், கதைகள்லையும் சரி பாடல்கள்லையும் சரி. அது மாறணுன்ற ஒரு சின்ன ஆசை இருந்தது எனக்கு. நான் மாதம் பூரா ஓடா தேஞ்சும் மூணே நாலு ஓய்வும் இல்லை அப்படின்ற வரிகள் இந்த பாடலில் வருது. அது பெருமையாக நினைக்கிறேன் அந்த வரியை இந்த படத்தில் எழுதினதுக்காக. சொகம் மட்டும் சுரக்கிற எந்திர மந்தையா அப்படின்ற வரியும் எனக்கு பிடிச்ச வரி இந்த பாடல் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போல்லாம் வெறும் லவ் பாட்டாக தான் கேட்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தவரை இப்போல்லாம் வெறும் லவ் பாட்டாக தான் பாடுறதுன்னு சொல்ல வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்தி சாரோட வாய்ஸை கேட்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஜிப்ரான் சாரோட இசை பற்றி முக்கியமாக சொல்லணும். அவரோட இசையோட ஆழம் உணர்ந்தவங்க எல்லாமே அவரோட இசையோட உயரம் என்னங்கிறத அழகாக உணர்ந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரமாதமான இசை எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார் அவர். அவரோட மியூசிக்கில் ஒரு பாட்டாக இருக்கிறது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். ஸோ ஓவரால் யாரையா விட்டுருக்கணும்னு தெரில, ப்ரொடியூசர்ஸர் டூடி எல்லாரையும் சொல்லியிருக்கேன். அபிஷேக் உங்களுக்கும் நன்றி, வந்திருக்கிற எல்லாருக்குமே 2D டீம் சார்பாக நன்றி. ராஜசேகரன் சார் உங்களுக்கும் என்னோட நன்றி. பெண்களை வந்து இங்கே முன்னிலைப்படுத்தி அவங்க முன்னாடி நிற்கணும்னு பேசுகிறவங்க எல்லாருமே அப்படி தான் பேசினாங்க, அதுதான் நியாயமும் கூட. அவங்களுக்கான இடம் அதுதானே. நன்றி.